கர்த்தரின் இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா 2:7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இங்க இயேசு பாலனுடைய பிறந்த நாளை நம்ம அழகாய் சிறப்பா இந்த வருஷம் நம்ம கொண்டாடினோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஆண்டவர் பிறந்த ஊர் பத்தினா யூதயா தேசத்துல இருக்கிற ஒரு சிறிய எளிய ஒரு குக்கு கிராமமாகிய பெத்லகேம். இந்த பெத்லகேம் பாத்தீங்கன்னா எருசலேமிலிருந்து தெற்கே 10 மைல் தொலைவில் இருக்குது. இப்போ இந்த ஊருக்கு இன்னொரு ஆங்கிலத்துல வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுவார்கள், அதாவது மேற்கு கரை என்று இதற்கு பெயர். சரிங்க, இப்போ யோசேப்பும் மரியாளும் இந்த ஊருக்கு போகும்பொழுது கண்டிப்பா அவங்க கழுதிலே தான் பயணம் செய்தாங்க. அப்ப நீண்ட தூரம் பயணம் செய்ததுனால அவங்க அவ்வளவா துணி எல்லாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க, மாற்று துணி அவங்களுக்கு அவ்வளவா இருந்திருக்காது. இந்த இடத்துல போயிட்டு அவங்க இறங்கின உடனே அந்த அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமா இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல சத்திரம் எங்கேயுமே இடம் இல்லை. ஆனா அந்த ஊர் மக்கள் பாருங்களேன், அங்க மாட்டு தொழுவத்தை வேக வேகமாக கண்டிப்பா அதை தூய்மை செய்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றி இருக்கிறாங்க. இந்த ஒரு மனித நேயத்தை பெத்லகேம் மக்கள் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெத்லகேம் கிராமம் அழகான ஒரு எளிமையான ஒரு கிராமம். கிராமத்துலதாங்க இந்த அன்புறவை மனித நேயத்தை நம்ம முழுமையாக பெற்று உணர முடியும். சரிங்க, இப்போ அந்த குழந்தையை அவருக்கு என்ன செய்யறாங்க, துணிகளில் சுற்றினாங்க. பிறந்த உடனே அந்த துணி பாத்தீங்கன்னா இவங்க நான் சொன்னேன் இல்லையா, மாற்று துணி கூட அவங்க அவ்வளவா கொண்டு போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது அழுக்கடைந்த துணியா இருக்கும். அந்த அழுக்கு நிறைந்த அந்த துணியில தான் கண்டிப்பா அந்த குழந்தையை சுற்றி இருக்கலாம். அல்லது இந்த குழந்தை எங்க வச்சிருக்கிறாங்கனாக்கா முன்னணையிலே கிடைத்தினாங்க. அப்ப முன்னணை அப்படின்றது என்னன்னாக்கா ஜீவன தொட்டி, அதாவது கால்நடைகளுக்கு உணவு கொடுக்கிற ஒரு இடம். இப்ப அந்த உணவு கொடுக்கிற இடத்துல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குழந்தையா இருக்கிற இந்த தொழுவத்தின் பாலனை அந்த மக்கள் அந்த இடத்துல படுக்க வைக்கிறாங்க, குழந்தையை படுக்க வைக்கிறாங்க, அந்த தொட்டியும் தூய்மைப்படுத்துறாங்க. ஆகவே இந்த மக்கள் இணைந்து இயேசுடைய பிறப்பில் அந்த இடமெல்லாம் தூய்மை செய்து ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய பிறப்பை அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஆகவே அன்பானவர்களே, இயேசு எளியவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஆடம்பரம் இல்லாமல் அவர் சாதாரண ஒரு மனிதனாக ஏழ்மை கோலம் எடுத்து நமக்காக பிறந்திருக்கிறார். ஆகவே பெத்லகேம் பாலனை நாம் கொண்டாடுவோம். இந்த பெத்லகேம் பாலனை போல நாமும் ஏழை எளிய மக்களோடு நாம் ஒன்றித்துக் கொள்வதற்கு இந்த நாள் நமக்கு துணை புரிவதாக. ஆமே. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்காக விண்ணுலகில் இருந்து மண்ணுலகில வந்து சத்திரத்தில இடமில்லாதபடியால் மாட்டு தொழுவத்தை உம்முடைய அன்றைக்கு இருந்த பெத்லகேம் ஏழை எளிய மக்கள் தூய்மை செய்து நீர் அங்கே பிறப்பதற்கு அவர் உதவினார்களே, அந்த மனித இணையத்தை நான் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்களும் அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களோடு ஒன்றித்துக் கொள்ள இந்த நாள் எங்களுக்கு துணையாயிருக்கட்டும். மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.